ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பொரியல் செய்ய போகிறோங்க. இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடான பிறகு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச வாழைக்காவை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபியை ரெண்டு விதத்தில் செய்யலாம். ஒன்று வந்து வாழைக்காவை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து செய்யலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்து செய்யலாம். பொரிச்சு எடுத்து செய்யும்போது எண்ணெய் நிறையா எடுக்குங்கிறனால நான் இந்த மாதிரி வதக்கி செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அந்த மாதிரி பொரிச்சு எடுத்து செய்தால் டேஸ்ட் இதை விட இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நமக்கு வாழைக்காய் வேக ரொம்ப டைமெல்லாம் எடுக்காதுங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், முன்னை விட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கையில் எடுத்து அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், வாழைக்காய் வெந்துருச்சுன்னா நல்லா மாவு மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க, நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ மீதி இருக்க எண்ணெயில் 1 பட்டை 3 லவங்கம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து 1-2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நறுக்கின தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது மூணையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாங்க. இந்த மாதிரி மூடி வச்சு வேகும்போது சீக்கிரமாக அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த வாழைக்காய் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நிறையா சேர்த்தாதீங்க, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுக்காக சேர்த்துறோன்னா அப்போ தான் அந்த வாழைக்காயில் இந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறும், அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைக்காவை பொறிச்சு எடுத்து செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வாழைக்காய் ஒன்று பொறிக்கணும் இல்லை இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு செஞ்சால் தான் நமக்கு குழையாமல் வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். 3-5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த வாழைக்காயில் உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறிடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. நம்மளோட சூப்பரான வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பொரியல் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இப்போது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.